ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி மினிமம் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு விதமாக மீன் பிடிச்சிருப்போம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டியில் ஒரு வச்சு பிடிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிராங்க் லூரு, இதை வச்சு ஒரு கேஜி வரைக்கும் மீன் பிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெட்டு வச்சு பிடிச்சிருப்போம், அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் வச்சு பிடிச்சிருப்போம். பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த லூரில் என்ன மீன் மாட்டுதுன்னு. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து அவர் ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வரும்போது குட்டி குட்டி ஜிடிஸ்லாம் ஓடி வந்துச்சுங்க. ஒரு கால் கிலோ, ஒரு ஹாஃப் கேஜி ஜிடிஸ்லாம் ஓடி வந்துச்சுங்க. ஸோ இந்த லூரோட எஃபெக்டிவ் தான், பிகாஸ் வந்து இதை வந்து வச்சு பெரிய மீன் டார்கெட் பண்ணுவோம். பட் ஸ்மால் ஜிடிஸ் வந்து கால் கிலோ கம்மியாக இருக்கும் ஜிடிஸ்லேருந்து எல்லா ஜிடிஸும் நம்ம ஒரு கேஜி வரைக்கும் ஜிடி வரைக்கும் சூப்பராக டார்கெட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் போடும்போது ஒரு குயின் ஃபிஷ் மாட்டுச்சு. நீங்கள் போடுங்க, போடுங்க, கீழே போடுங்க. ஃபோட்டோ மட்டும் நாங்கள் பார்த்தோன்னா பாறை அடிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் பார்த்தா குயின் ஃபிஷ் அடிச்சிச்சு. இதை தோல் பாறைன்னு சொல்லுவாங்க தமிழில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட் யூஸ் பண்ணி தான் மீன் பிடிச்சிருப்போம். ஸோ இது என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரெட்டை வந்து ஈரமாக்கி அதை மேலே போட்டிங்கன்னா அது கரெக்டாக அப்படியே தண்ணியில் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ மீனுங்கள்லாம் வந்து ஓரா மீனுங்க, கோழி மீனுங்க, மற்ற கிளி மீனுங்க எல்லாம் வந்து அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்டு போகுது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம், ஒரு முள்ளில் வந்து நம்மளோட ப்ரெட்டையும் தூக்கி நம்ம போட்டோம் வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து இதை சாப்பிடும் போது அதையும் சேர்த்து சாப்பிட்டு போயிடும். பாருங்கள் நீங்களே. கிளியா? சூப்பர். இந்த ஓட்டம் ஓடும், வேற எதுவும் ஓடாது. சமதேசி இது மாதிரி இந்த மீன் மாட்டிக்கிச்சுன்னா பிரச்சனையே இல்லையே. அன்னைக்கு ஒரு கிளி பிடிச்சனா ஒரு 1.5 கிலோ சைஸ்னா. ஆமாண்ணா, அது எவ்வளோண்டு நீங்கள் வச்சு போட்டிருக்க அந்த முள்ளு? என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி ஓட்டாரு, கரையை நோக்கி ஓட்டாரு. ஸோ இந்த மீன் அடித்தது பார்த்தீங்கன்னா செத்து போனால் எறா கடிச்சிச்சு. ஸோ மீன் அடிச்சுட்டு அப்படியே அங்கே ஓடுது பார்த்தீங்களா, லைன் ஓடுது தெரியுமா, அந்த இடத்துல ஓடிச்சு அப்படியே. ஸோ பில்லர் கீழே ஓடிச்சுன்னா மீன் வந்து வந்திருக்காது. ஸோ அந்த சைடில் ஓடினதுனால நாங்கள் எப்படி எடுத்துட்டோம். ஸோ இதில் என்ன ஆயிருக்கும்னா, நான் வந்து ஓடி போய் வீடியோ எடுக்கும்போது கோப்ரோ லைட்டாக மேலே தூக்கின மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதால் ஒழுங்காக கவர் ஆகிருக்காது, நீங்களே பாருங்கள். பட் அப்புறமா தான் மீன் எடுத்து கொஞ்சம் வீடியோ எடுத்துருப்போம். கீழே தான் இறங்கணும். சின்னதானா? ஐயோ கிளியா, கிளி கிளி. கல்லுமலை ஏற்றுங்க, கல்லுமலை ஏற்றுங்க, கல்லுமலை ஏற்றுங்க. எப்போ ஏற்றுங்க, இறங்கட்டுமா? ஏற்றிட்டேன், இரு நான் கீழே இறங்குறேன். செருப்பு வர போட்டு ஓகே ப்ரோ. நான் மீன் அடித்ததையும் மீன் தூக்குறதுலையும் தான் வந்து ஃபுல் கவனமாக இருந்ததுனால கரெக்டாக கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா, அந்த ஆங்கிளில் இருக்கான்னு சொல்லிட்டு சுத்தமாக நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அதுவும் நான் தலையில் மாட்டியிருந்ததுனால வந்து சுத்தமாக கவனிக்கவே இல்லை. ஸோ அப்புறமா தான் எடுத்து நான் வந்து பார்த்துருக்கும் போது தான் தெரியும் இந்த மாதிரி ரெக்கார்டு ஒழுங்காகவே ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த மீன், நல்ல சைஸ் மீன் இருக்குதே. நாங்கள் பிடிச்சதில் பெரிய கிளி மீன் சொன்னால் இதான் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். சமதேசி கிளி அப்படியே நாத்துக்குறேன். எப்படி திருப்பி எப்படி 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 அழுக்க ஹரிசாண்டல பரவாயில்ல ப்ரோ, அந்த உளோண்டு பண்ண வச்சு
தூக்கு தூக்கு தூக்கு. அந்த கிளி மீன் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கோழி மீன் அடிச்சிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் போட்டு விட்டு வச்சுருந்தேன், மாவில் போட்டு விட்டு அடியில் வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இது கடிச்சிச்சு. ஸோ ஓகே, இந்த கிளி மீன் எடுக்க போகும்போது எனக்கு காலில் இது மாதிரி ஆகிடுச்சு, அடிபட்டுடுச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இது மாதிரிலாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போங்க. லார்ஜஸ்ட் கிளி மீன் போட்டு நீங்கள் போய் பிடிங்க பாசி, போய் பிடிங்க. இதுதான் நாங்கள் பிடிச்ச ஓவரால் மீன். பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெட்டில், மாவில், எறா, அப்புறம் லூர்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மீன் நாங்கள் பிடிச்சோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் இது வந்து இதில் எதனால் டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.